கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் எந்த வாழ்க்கையை வாழுமாறு கொடுத்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை பெரியோர் அமானிதமாக அல்லாஹு தாலா ஒப்படைத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அமானிதமான குறுகிய கால துன்யாவுடைய வாழ்க்கையில ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம்தான், மனிதன் இந்த அமானிதமான துனியாவுடைய வாழ்க்கையை விட்டு விடை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தில், மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்தில், வஃபாத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹுடைய ரிதாவ அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற ஒரு மனிதனாக இந்த துனியாவை விட்டு வஃபாத்தாக வேண்டும் என்பதை ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் கிட்டேந்தும் எதிர்பார்க்கிறான். எனவே அல்லாஹுடைய பொருத்தத்தோட ரிதாவோட ஒரு மனிதன் வஃபாத்தாக வேண்டும் என்ற ஒரு நீயத் இருந்தா நிச்சயமாக சத்தியமாக வெறுமனே நன்மைகள் செய்வதின் மூலமாக மாத்திரம் அந்த கண்ணியமான மௌத்தை அடைய முடியாது. என்னுடைய பேச்சு இந்த வார்த்தையை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வானம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ் தந்த அமானிதமான வாழ்க்கைய அவன் நல்ல முறையில முடிச்சிட்டு அல்லாஹுடைய ரிதாவோட மௌத்தை சந்திக்க வேண்டும் என்றா வெறுமனே நன்மைகளை மாத்திரம் செய்வதின் மூலமாக அந்த மௌத்தை அடைய முடியாது என்ற கருத்து கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, நன்மைகள் செய்ய வானம் என்றதோ, நன்மைகளை விட்டு நீங்க தூரமாக இருங்க என்றதோ, நன்மைகளை வாழ்க்கையில குறைச்சி செய்யுங்க என்ற கருத்தல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அருமையானவர்களே, எந்த அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய விடயத்துல நாங்க ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறோமோ, நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்துல வாழ்க்கையில நாங்க போட்டி போட்டு கொண்டு இருக்கிறோமோ, அதை விட அதிகமாக பாவத்தை விடக்கூடிய விடயத்திலே ஒரு மனிதன் கிட்ட ஆசை ஆர்வம் போட்டி தன்மைகள் இருக்கும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்துல கஷ்டப்படுறோமோ, சிரமப்படுறோமோ, எங்களுடைய ஆயுள எங்களுடைய உடம்ப நாங்க நன்மைக்காக வேண்டி செலவழிச்சு கொண்டு இருக்கிறோமோ, காசு பணத்தை நன்மைகளுக்காக வேண்டி செலவழிக்கிறோமோ, அதை விட அதிகமாக பாவத்துக்கு பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய விடயத்துல, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய விஷயத்துல அதிக அதிகம் கவனம் செலுத்தணும். அல்லாஹ் கிட்ட அதிக அதிகம் கண்ணீர் வடிக்கிற விஷயத்துல ஒவ்வொரு மனிதனும் கவனமாக இருக்கிறது ஆக முக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அந்த நன்மை என்று செல்லக்கூடிய பிரகாசம், அந்த நூர் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல எது வரைக்கும் வராது தெரியுமா? பாவம் என்று செல்லக்கூடிய இருட்ட விரட்டுற வரைக்கும் நன்மைகளுடைய பிரகாசம் வராது. சில மக்கள் வாழ்க்கையில வருஷ கணக்கு தொழுறாங்க, இன்னும் அந்த தொழுகையில இன்பம் வரல, இன்னும் அந்த தொழுகையில ஆசை வரல, வாழ்க்கையில பாதிய கழிச்சு முடிச்சிட்டோம், இன்னும் தொழுக பாரமாயிக்கும், இன்னும் தொழுக கஷ்டமாயிக்கும், இன்னும் தொழுக சிரமமாயிக்கும், குர்ஆன் எடுக்கிறது சோம்பலாயிக்கும். ஏன்? நன்மைகள் செய்து செய்து அந்த நன்மையுடைய பிரகாசம் ஏன் இன்னும் உள்ளத்துல வரல தெரியுமா? பாவம் என்று செல்லக்கூடிய அந்த இருட்டுக்கு நாங்க இன்னும் விடை கொடுக்கல. நன்மையும் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம், அதே போல் ஒரு பக்கத்துல பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நன்மையுடைய பிரகாசம் இன்னும் உள்ளத்துல இறங்காம இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அருமையானவர்களே, எனவே புனிதமான ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஷாபானுடைய மாதம், சென்ற வார குத்துபாக்கள்ல ஷாபானுடைய சிறப்புகள் அதிக அதிகம் சொல்லி காட்டப்பட்டிருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, எனவே ஷாபானுடைய மாதத்துக்கு அடுத்தபடியாக நாங்க காலடி எடுத்து வைக்க இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தை அடையிறதுக்கு முன்னால ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பாவங்களை விட்டு பரிசுத்தமானவர்களாக, உள்ளத்தில் இருக்கக்கூடிய கசட்டைகளை, உடம்புல இருக்கக்கூடிய கசட்டைகளை இல்லாமலாக்கி ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனாக ரமலானுடைய மாதத்தை அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, அருமையானவர்களே, ஏன் பாவத்தை பாவ மன்னிப்பு அதிக அதிகம் தேடுமாறு வலியுறுத்துறோம் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, ஒரு விடயத்தை நாங்க வாழ்க்கையில தெளிவாக விளங்கி கொள்ளணும். மனிதர்களாகிய நாங்க துனியால் அல்லாஹு தாலா எங்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய புறத்தாலும் பாவங்கள் நடக்கும். வெளிரங்கத்துடைய தோற்றத்துல நாங்க நல்ல மனிதர்களை போல, சாலிகான மனிதர்களை போல வெளி உலகத்துக்கு காட்டிக்கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய பர்சனலான வாழ்க்கையில, தங்களுடைய பிரைவசியான வாழ்க்கையில எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன், எத்தனை பாவங்களை வாழ்க்கையில சுமந்து கொண்டு இருக்கிறோம் என்பதாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனிமேல தெரியும்.
அதே போல அந்த மனிதனுடைய நிலைமை அல்லாஹ்வுக்கும் தெரியும். இவன் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன், என்னென்ன பாவங்களை வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறான். வெளிரங்கத்துல நல்ல மனிதர்களை போல ஈக்கிறோம், எல்லாத்தோடையும் நல்லா பேசுறோம், தொழுகையாளிய போல ஈக்கிறோம், இபாதத் செய்யக்கூடிய மனிதனை போல ஈக்கிறோம், ஆனா வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் நிறைஞ்சிக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா பாவத்துடைய உணர்வை வாழ்க்கையில கொடுத்திருக்கிறான். யாரையும் அல்லாஹ் துனியால மலக்குமார்களாக படைக்கல, ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்துடைய உணர்வு பாவத்துடைய சிந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. தவறுக்கும் தப்புக்கும் மறதிக்கும் மத்தியில ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுதான் தெளிவாக சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஒவ்வொரு மனிதர்களும், ஆதமுடைய பிச்சிலங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க தவறு செய்யக்கூடியவங்க தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், யாரும் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய புறத்திலும் பாவங்கள் வெளியாகும், ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனாலும் இந்த பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள்ல ஆக சிறந்த மனிதர்கள் யாருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, யா ரசூலல்லாஹ், பாவம் செய்யறதுல சிறந்தவங்க ஈக்கிறாங்களா யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வஹைருல் ஹத்தாயின அத்தவாபூ, பாவம் செய்யறதுல ஆக சிறந்தவங்க யாரு தெரியுமா? அந்த பாவத்துக்கு இஸ்திகஃபார் செய்யறவங்கடா, அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறவங்க ஈக்கிறாங்களே, பாவம் செய்யறதுல ஆக சிறந்தவங்க இவங்க தான். சுபஹானல்லாஹ், ஏன் செய்த பாவங்களை வாழ்க்கையில அவங்க உணர்றாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்தாஇபு மின தம்பி கமன்லா தம்பலஹு, யாரு தான் செய்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறானோ, தௌபா செய்யறானோ, அவன் அந்த பாவத்தை செய்யாதவன போல என்பதாக சொன்னான். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா கவலையான ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த காலத்துல பாவத்தை பத்தி பேசப்பட்டாலோ, பாவம் செய்ய வானம் என்று சொல்லப்பட்டாலோ, பாவத்துக்கு தௌபா செய்யுங்க என்று ஏவப்பட்டாவோ, அந்த வார்த்தைகள் மனிதர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நாங்க என்ன பாவமா செய்து கொண்டிருக்கிறோம்? நாங்க அந்த பாவத்தோட தொடர்பா ஈக்கிறோமா, இந்த பாவத்தோட தொடர்பா ஈக்கிறோமா, நாங்க இப்படியெல்லாம் ஏமாத்தி கொண்டு ஈக்கிறோமா? இப்படி ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய பாவம் பாவம் என்று உணராத நிலைமையில ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த கூட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு ஆலிம் விளங்கப்படுத்துறாங்க எப்படி தெரியுமா? அல்லாஹ் ரப்பாக ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட ஒரு சரியான முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி சிந்திக்கும் தெரியுமா? ஒரு சரியான முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி யோசிக்கும் தெரியுமா? வுஜூதுக தம்புன் லா யுகாசு பிஹா தம்பு, நான் அந்த பாவத்தோட தொடர்பா, இந்த பாவத்தோட தொடர்பா என்பதாக ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் சிந்திக்காது. சரியான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எப்படி சிந்திக்கும் தெரியுமா? ஏ மனிதனே, நீ துனியால ஈக்கிறதே ஆக பெரிய பாவமே வாப்பா, இதை விட பெரிய ஒரு பாவம் தேவையா என்பதாகத்தான் சரியான ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் சிந்திக்கும். ஒரு காலமும் நான் அங்க தொடர்பு இல்லை, இங்க தொடர்பு இல்லை, இந்த பாவம் நான் செய்யறல்ல, அந்த பாவம் செய்யறல்ல, இப்படி அவர்களை அவங்களை அப்படியே இதாக்கி கொள்ள மாட்டாங்க, நான் பாவத்தால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் இமான் ஹசனுல் பசர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள், இந்த வார்த்தையை தெளிவாக கேட்டுவோம், சொன்னாங்க, இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பீக்குது இஸ்திகஃபார். சொன்னாங்க இஸ்திகஃபாருனா இஹ்தாஜு இல்லல் இஸ்திகஃபார். சொன்னாங்க இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய இஸ்திகஃபாருக்கும் இன்னொரு இஸ்திகஃபார் செய்யணும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஆழமான வார்த்தைகள். இவங்க தேடக்கூடிய பாவ மன்னிப்புக்கு இன்னொரு பாவ மன்னிப்பு தேடணும். ஏன் அந்த முறையில பாவ மன்னிப்பு தேடுறாங்க இல்ல, அந்த முறையில இஸ்திகஃபார் செய்யறாங்க இல்ல, செய்த பாவங்களை வாழ்க்கையில உணர்றாங்க இல்ல, அதுக்கே தனியே இன்னொரு இஸ்திகஃபார் செய்யணும் என்பதாக இமாம் ஹசனுல் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளங்கப்படுத்துறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நேரம், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நேரத்துல ரெண்டு விடயங்கள் இருக்குது. இந்த ரெண்டு விடயங்களை வாழ்க்கையில கவனிச்சுக்கோங்க. அதுல முதலாவது விஷயம் தான், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறது இருக்குதே, இது தரக்குறைவான ஒரு விடயம் கிடையாது. அதிகமானவர்கள் வாழ்க்கையில பாவம் செய்யறாங்க, எவ்வளவு பாவத்தோட தொடர்பா ஈக்கிறாங்க,
ஆனா அந்த பாவத்துக்கு தௌபா செய்யாம ஒரு காலம் வரக்கூடிய நேரம் நன்மை செய்யறான். பாவத்துக்கு தௌபா செய்யறது இல்ல, நான் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறது இல்ல. பாவ மன்னிப்பு தேடாம அவங்களுடைய நன்மை ஒரு காலம் வரக்கூடிய நேரம், அவங்களோட வாழ்க்கையை மாத்தி கொள்றாங்க, நன்மை செய்யறாங்க, ஆனா பாவ மன்னிப்பு தேட அவங்களுடைய உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல. ஏன் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு காட்ட மனிதர்களுக்கு மத்தியில காட்டின ஈகோ அது முடிஞ்சு இப்ப ரப்பு கிட்டே ஈகோ காட்ட தொடங்கிட்டான். ரப்பு கிட்டே அவளுடைய பெருமையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. இந்த மாதிரி ஈகோ விட்டு பாவத்தை விட்டால எங்க எல்லாத்தையும் பாதுகாப்போம். கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே, எனவே அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது இது தர குறைவல்ல. எங்களை படைச்ச ரப்பு, நாங்க இவ்வளவு பாவம் செஞ்சும் எங்களை அழிக்காம பாதுகாக்கிற ரப்பு, எங்களுக்கு நாங்க இவ்வளவு அநியாயம் செஞ்சும் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்க கூடிய இறைவன் கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே. நாங்க எவ்வளோ பாவங்களோட தொடர்பு, அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடாம இருக்கிறோம். வாழ்க்கையில ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு எங்களுடைய முந்தின வரலாறுகள் எடுத்து பாருங்க. நபிமார்களுடைய வரலாறுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள், மூத்த முன்னுக்கு வாழ்ந்த முன்னோர்களுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. இந்த மக்கள் எப்படி தௌபா செஞ்சாங்க? ஒரு தவறு நடந்தா, ஒரு சின்ன தவறு வாழ்க்கையில நடந்தாலும் அந்த தவறுக்கு எப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க? சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிமார்களுடைய வரலாறு எடுத்தா ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க செஞ்ச ஒரு தவறுக்கு தௌபா செஞ்ச விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பேசலையா? ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தௌபா குர்ஆன்ல அல்லாஹ் பேசலையா? அதே போல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த ஒரு தௌபாவை குர்ஆன்ல அல்லாஹ் பேசலையா? ஹதரத் யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு செஞ்ச ஒரே ஒரு மாற்றம், அந்த ஒரு மாற்றத்துக்காக வேண்டி மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து செய்த தௌபாவை குர்ஆன் பேசலையா? கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஒரு சைட்ல வைப்போம். எங்களுடைய உம்மத்துக்கு வந்த பெரியோர் ரஹ்மத்தாக வந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையீதுல் கௌனைன் தையீபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் குர்ஆன் பேசுது. லியக்ஃபிர லக அல்லாஹு மா தக்கதம மின் தம்பிஹி வமா தஅஹர், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வல்லாஹி இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரான் சொல்லி சென்னார். இது யாரு? முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலால அல்லது 100 தடவைகள் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறாங்க. என்றா இது யார்? முன்பின் பாவங்கள் இல்ல, எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுட்டு அந்த நபியே 100 தடவை இஸ்திகஃபார் செய்யறாங்க. என்றா வாழ்க்கையில நாங்க நீங்க எத்தனை தடவை இஸ்திகஃபார் செய்யணும், எத்தனை தடவை இஸ்திகஃபார் செய்யறோம்? கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே, அருமையானவர்களே, அதே போல சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்க. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, யார் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு? அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச சஹாபி. இந்த அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க செய்த ஒரு தௌபாவை கிதாபில் எழுதுறாங்க. அவங்களோட தாயோட அவங்களோட உம்மாவோட ஒரு சந்தர்ப்பத்துல கொஞ்சம் குரலை ஒசத்தி பேசுறாங்க, கொஞ்சம் குரலை கடுமையாக்கி பேசுறாங்க. இதுக்காக வேண்டி 20 வருஷம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், 20 வருஷம் தாயோட ஒரு சந்தர்ப்பத்துல குரல் ஒசத்தி பேசினேன். தாயை கேவலமா பேசல, தாய் கேசல்ல, தாயோட அவமரியாதையா நடக்கல, தாயோட கொஞ்சம் சத்தத்தை கூட்டி பேசினதுக்கு 20 வருஷம் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். இன்னும் ஒருத்தர பத்தி கிதாபுல் எழுதிக்கு அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு வழி. கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே, அவங்க வாழக்கூடிய அந்த காலத்துல அவங்களோட சந்தையில மார்க்கெட்ல பெரிய ஒரு தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுச்சு. அந்த நேரம் அதிகமான ஷாப் கடைகள் எல்லாம் பத்த ஆரம்பிச்சுட்டு எரிய ஆரம்பிச்சுட்டு இந்த நேரம் உத்தர வந்து சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வுடைய பெரியோர் இறைநேசர் வழிகிட்ட வந்து சொன்னாங்க, அதிகமான கடைகள் பத்திட்டு ஆனா உங்களோட கடை பத்தல்ல தப்பிட்டு சொல்லி சென்னான். இவங்க உடனே எடுத்த உடனே சொன்னாங்க, அல்ஹம்துலில்லான்னு சொல்லி சென்னான், அல்ஹம்துலில்லான்னு சொல்லி சென்னான். இந்த சொன்னத்துக்கு பிறகு தான் யோசிச்சாங்க, ஏண்ட கடை பத்தாததுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ் சென்னன், மற்றவங்களோட கடை பத்தினதை பத்தி நான் யோசிக்கல. இப்படி சொன்னத்துக்கு 12 வருஷம் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சா. சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே, வாழ்க்கையில் எத்தனை பாவம் தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யறோம்,
எத்தனை பாவம், பாவம் என்று அறிஞ்சு அறிஞ்சு செய்கிறோம். இது பாவம் என்று தெரியும், தெரிஞ்சு தெரிஞ்சு செய்கிறோம் என்றா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாங்கள் இஸ்திகஃபார் செய்யணும் என்பதாக நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் கணக்கு போட்டு பார்ப்போம். என் வாழ்க்கையில் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் ஆயிக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவ மன்னிப்புடைய நேரம் சில மக்கள் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா, ஆகப்பெரிய பிழை என்ன தெரியுமா, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டு ஒரே நேரத்தில் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறாங்க. இல்லை இல்லை இல்லை, செய்யக்கூடிய பாவங்களுடைய அடிப்படையில தௌபாக்கள் வித்தியாசப்படும். ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபாக்கள் வித்தியாசப்படும். உதாரணம், ஒரு மனிதன் தொழாமைக்கிறான், அஞ்சு நேரம் அவன் தொழுறான். இல்லை, இந்த தொழாதத்துக்கு பாவம் என்ன தௌபா, யா அல்லாஹ் நான் இவ்வளவு காலம் தொழல்ல ரஹ்மானே, யாழ் என் பாவத்தை மன்னிச்சிடுன்னு கேட்கறது தௌபாவா? கிடையாது. ஒரு மனிதன் தொழாமைக்கிறானா, அந்த தொழாமைக்குரிய தௌபா என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடி யார்களே, விட்ட ஒவ்வொரு தொழுகையும் ரிட்டர்ன் தொழுறது தான் தௌபா. ஒவ்வொரு எவ்வளவு காலம் தொழுகையை விட்டோமோ எல்லா தொழுகையும் மீட்டி தொழணும், அதுதான் தொழுகையை விட்டதற்குரிய தௌபா. சும்மா கையேந்தி துவா செய்யறல்ல. ரெண்டாவது இன்னும் ஒரு வகையான தௌபா இருக்குது, அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யறோம், அனித மனிதனுடைய உரிமைகளை எடுக்கிறோம், அவனை பத்தி தேவையில்லாம பேசுறோம், அவதூறு சுமத்துறோம், பொறாமப்படுறோம், அவனை பத்தி தேவையில்லாத விஷயங்களை பரப்புறோம் சமூகத்துல. இதுக்குரிய தௌபா என்ன தெரியுமா? இது அல்லாஹ் கிட்ட தௌபா செய்யறதல்ல, இது ஹக்குக்குள் இபாதுல்லுக்கு சேரும், இது அடியார்களுடைய கடமை ஹக்குக்குள்ள சேரும். அதுக்குரிய தௌபா அந்த மனிதன் கிட்ட போயிட்டு தௌபா செய்யணும். என் பாவத்தை நீங்க மன்னிச்சிடுங்க, உங்களை பத்தி நான் இப்படி பேசிட்டேன், உங்களை பத்தி இப்படி நான் பரப்பிட்டேன், உங்களை பத்தி ஹீபத் பேசினேன், இப்படி அந்த மனிதன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். இதுதான் அந்த பாவத்துக்குரிய தௌபா. இதே போல இன்னும் உண்டுக்குது, எங்கட நஃப்ஸுக்கு நாங்கள் அநியாயம் செய்யறது, நாங்கள் பாவம் செய்யறது, நாங்கள் பாவம் செய்யறது, மது குடிக்கிறது, வட்டி எடுக்கிறது, எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யறது இருக்குது. இந்த பாவத்துக்குரிய தௌபா அல்லாஹ் விடத்துல கண்ணீர் வடிச்சாலும் அல்லாஹ் நாடினா பாவத்தை மன்னிப்பான், நாடல்லையா அல்லாஹு தாலா பாவத்தை மன்னிக்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தொழுகையில அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு துவாவை சொல்லித்தான். நாங்கள் எல்லாரும் அத்தஹியாத்துடைய கடைசி பகுதியில் இதைத்தான் ஓதுவோம். சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்மா இன்னி வலம்து நஃப்ஸி துல்மன் கபீரன் கசீரா, இப்படி நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, வல யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி மக்ஃபிரதன் மின் இந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூரு ரஹீம். யா அல்லாஹ், நான் பெரிய ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், பெரிய ஒரு அட்டூழியம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், என்ன பாவத்தோனைய தவிர யாரும் மன்னிக்க முடியாது. ரஹ்மானே யா அல்லாஹ், நீ எனக்கு இரக்கம் காட்டு, நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு எல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவன், மன்னிக்க கூடிய ரப்பாக இருக்கிறாய் என்ற ஒரு துவாவை இஸ்திஃபார அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தான். எனவே பாவ மன்னிப்புல முதலாவது நாங்க கவனத்துல எடுக்கணும், அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறது அது தவறான ஒரு காரியமோ, இல்லாட்டி தாழ் நாங்க தரம் குறைந்து போகக்கூடிய ஒரு காரியமோ அல்ல. அதே போல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சந்தர்ப்பம், ஒவ்வொரு பாவத்துக்கும் எப்படி தௌபா செய்யணும் என்று தெரிஞ்சு பாவ மன்னிப்பு தேடுவோம். அதே போல ரெண்டாவது விஷயம் தான், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ் கிட்ட கையேந்தோம். அதிகமானவர்களுக்கு இந்த நம்பிக்கை வாழ்க்கையில இல்லை. நான் பெரிய பெரிய பாவம் எல்லாம் செஞ்சுக்கிறேன், பெரிய பெரிய அட்டூழியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறேன், அநியாயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறேன், ஏத பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பானா என்ற ஒரு அவநம்பிக்கை அல்லாடமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸ், அதுல முத வார்த்தை ஒன்று சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றதா சொன்னாங்க, ஏண்ட அடியான் என்னைய எப்படி நினைக்கிறானோ அவனோட அப்படிதான் நான் நடப்பேன். சுபஹானல்லாஹ், என்னை நீ எப்படி நினைக்கிறியோ நான் அப்படிதான் உன்னையோட நடந்து கொள்ளுவேன். நான் மன்னிக்க மாட்டேன்னு நீ நினைச்சா அவனைய மன்னிக்க மாட்டேன். ஏண்ட ரப்ப என்னைய மன்னிப்பான்னு நீ நினைச்சா வாழ்க்கையில் உன் எல்லா தவறையும் நான் மன்னிப்பேன்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்ஆன் செல்லுது. வமன் யஅமல் சூஅன் அவ் யழ்லிம் நஃப்ஸஹு, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்கிறாரு இல்லாட்டி அவர் நஃப்ஸுக்கு அவர் அநியாயம் செய்கிறாரு, அதுக்கு பின்னால சும்ம யஸ்தகஃபிருல்லா, அதுக்கு பிறகு அவர் இஸ்திகஃபார் செய்கிறார், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் குற்றம் குறைகளை மன்னிச்சிடு. இப்படி தௌபா செஞ்சிட்டாரா அல்லாஹு தஆலா அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவார். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நேரடியாக ஹதீஸுல் குதுசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான், யா இபாதி இன்னக்கும் துஃதியூன பில்லைலி வன்னஹார், ஏ என்னுடைய அடியார்களே நீங்க இரவு பகல பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, ஆனா நான் வஅன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லாத்துல பாவத்தை நான் மன்னிச்சு கொண்டிருக்கிறேன். சுபஹான, நீங்க இரவு பகலா பாவம் செய்யறீங்க, உங்களோட எல்லாத்துல பாவத்தை நான் மன்னிச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அஸ்தகஃபிருலக்கும், உங்களோட பாவங்களை நான் மன்னிச்சு போடுவேன். சுபஹான், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, தஹஜ்ஜுதுடைய நேரம் அல்லாஹு தஆலா கீழ் வானத்துக்கு வாரான், வந்து பல விஷயங்களை மனிதர்கள் கிட்ட கேட்கிறான், அதுல ஒன்றுதான் மையஸ்தகஃபிருனி, யாராவது பாவ மன்னிப்பு தேடுறவங்க ஈக்கிறீங்களா, உங்களோட பாவங்களை மன்னிக்க கூடியவனா நான் ஈக்கிறேன், எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன், யாராவது ஈக்கிறீங்களா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, எங்களுக்கு இந்த பாவ மன்னிப்புடைய பொறுமதி விளங்குது இல்லை, அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இரக்கம், அல்லாஹ் எங்களை பாவ மன்னிப்பின் மூலம் எவ்வளவு எதிர்பார்க்கிறான் என்றது எங்களுக்கு விளங்குது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்பாசியர்களுடைய காலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்தார், அப்பாசியர்களுடைய காலத்தில் ஒரு மனிதன், அவருடைய பேர் அல் ஹசன் இப்னு ஹானி இப்னு அப்துல் அவ்வல் என்று சொல்லக்கூடிய மனிதன். இவருக்கு சொல்லுவாங்க அபு அலி என்று சொன்னா அல்லது அபு நவாஸ் என்று சொன்னாதான் இவரை தெரியும் மனிதர்களுக்கு. இவர் யாரெண்டா, ஆகப்பெரிய ஒரு ஷாயிர், கவிஞர் ஆயிந்தார், பெரிய ஒரு கவிஞர், அதிகமான கவிதைகளை எழுதினவர். இவருடைய வாழ்க்கையில செய்யாத பாவம் இல்லை, பெரிய ஒரு பாவத்தாலி அப்பாசியர்களுடைய காலத்துல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களே, ஒரு தடவை இவருக்கு வஃபாத்து வந்துட்டு இவர் மௌத்தாகிட்டாரு. இவருடைய உற்ற நண்பன் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர், இவர் இந்த அபு நவாச அபு அலிய கனவுல காண்றார், கேட்கிறாங்க நீங்க திடீர்னு வஃபாத்தாகிட்டீங்க, பேச கிடைக்கல, கனவுல போகுது சம்பாஷணை. இந்த நேரத்துல கேக்குறாங்க நீ எவ்வளவு பெரிய பாவங்களை துணியால செஞ்சிருக்கிறாய், இவருடைய பாவம் கூட அந்த அளவுக்கு பிரபல்யமான பாவங்கள், அந்த அளவுக்கு பெரிய பாவத்தால். இந்த நேரத்துல கேக்குறாங்க அவங்களுடைய அவங்களுடைய நண்பன் கேக்குறாரு, அல்லாஹ் உன்னையோட எப்படி நடந்து கொண்டான் உன்னோட பாவத்தை வச்சு. இவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, சொன்னாங்க அல்லாஹ் என்ன எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. சுபஹான், கேக்குறாங்க எப்படி உன்னோட பாவத்தை மன்னிக்கலும், நீ பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சவனே எப்படி உன் பாவத்தெல்லாம் மன்னிக்கேலும். சொன்னாங்க என்ன தெரியுமா, ஏண்ட கடைசி காலத்துல ஏண்ட தவறுகளை நினைச்சு நான் அல்லாஹ் கிட்ட ஒரு கவிதை ஒன்று கேட்டேன். அவர் பாவ மன்னிப்பு எப்படி, கவிதையின் மூலமா. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்னு கிதாபில் எழுதியிருக்கிறாங்க, யா ரப் இன் அதுமத் துனூபி கஸ்ரதன், யா அல்லாஹ் வார்த்தைகளை பாருங்க, யா அல்லாஹ் எவ்வளவு பெருசாக எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், ஏண்ட பாவங்கள் எவ்வளவு பெருசாக எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், ஃபலக்கது அலிம் துபி அன்ன அஃபக்க அலம், எனக்கு உறுதியாக நிச்சயமாக தெரியும் ஓண்ட மன்னிப்பு ஏண்ட பாவத்தை விட பெருசையா அல்ல. வார்த்தைகள் அல்லாஹ் கிட்ட பேசுற முறை இது, எனக்கு தெரியும் என் பாவத்தை விட உன் மன்னிப்பு பெருசு ரஹ்மானே. அதுக்கு பிறகு சொல்றான் உதுஉக ரப்பி கமா அமர்த்த தல்லருன், யாரெல்லாம் உனைய நீ எப்படி எனக்கு கூப்பிடுமாறு சொல்லிக்கிறியோ அடியார்களுக்கு அந்த முறையில் உனக்கிட்ட நான் கையேந்தி கேட்கிறேன். யாரெல்லாம் ஃபைதா ரதத்தர் எதைய ஃபமன் த இரகம், நான் கையேந்தி துவா செய்கிறத ஏண்ட கையை நீ உதறிட்டாயண்டா, நான் பாவத்தாலேண்ட உதறிட்டாயண்டா, எனக்கு இறக்கம் காற்றவன் யாருன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிடுறியா, நான் அவன்கிட்ட கையேந்தி கொள்றேன். சுபா சுபா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுக்கு பிறகு சொன்னாங்க இன்கானலா எரிஜூக்க இல்லா முஹ்சின ஃபபிமன் எழுது வயஸ்தஜீருல் முஜிரிம், யாழ்லா நன்மை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் ஓண்ட மேல நம்பிக்கை வைக்கலும் என்றா, என்னைய போல பாவத்தாலி எல்லாம் யாருக்கு மேல யாழ்ல நம்பிக்கை வைக்க. சுபஹானம், நன்மை செய்யறவன் மட்டும்தான் உனைய நம்பேலும் என்றா, ஓண்ட மேல நம்பிக்கை வைக்கலும் என்றா, என்னைய போல பாவத்தாலி யாருக்கிட்ட நம்பிக்கை வைக்க. சுபஹானம், அதுக்கு பிறகு சொன்னாங்க மாலி இலைக்க வசீலத்தன் இல்ல ரஜா, யால உனைய தவிர நான் கெஞ்சி கேட்கறதுக்கு வேற யாரும் இல்ல ரஹ்மானே, என் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருயாரு, இந்த தௌபாவெல்லாம் கபூல் செஞ்சான். சுபஹான், கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடி யார்களை, வாழ்க்கையில எப்ப திருந்த போறோம்,
எப்ப பாவங்களோட போறோம், தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யற பாவங்களுக்கு எப்ப தௌபா செய்ய போறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவத்துடைய இன்பத்துல மூழ்கி இருக்கிறோம், பாவத்துடைய இன்பத்துல மூழ்கி இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல, கடைசியாக இதோட முடிச்சு கொள்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு யுத்த களத்துல இருக்கிறாங்க. அந்த யுத்த களத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை கை குழந்தைய தொலைச்சிட்டா. இந்த நேரத்துல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அந்த பெண்மணி கிட்ட அந்த கை குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. இந்த நேரத்துல அந்த பெண்மணிக்கு சரியான சந்தோஷம், உள்ள காணாம போய் சரியான சந்தோஷம், அந்த குழந்தைய எடுத்து அணைச்சி அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து பாலூட்டி கொண்டு ஈக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல சஹாபாக்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய தோழர்களே, அத்துரவுன ஹாதிஹி தாரிஹதன் வலதஹா ஃபின்னார், நீங்க அந்த பெண்மணியை கொஞ்சம் கவனிங்க, அந்த குழந்தை காணாம போன உடனே கையில கொடுத்த உடனே அணைச்சி அந்த புள்ளைய மோந்து கொண்டு அந்த புள்ளைய பால் கொடுக்கிற அந்த தாயுடைய இறக்கம் ஈகுதே, இந்த தாய் தூக்கி அந்த குழந்தைய எப்பயாவது நெருப்புல வீசுவாவா, அப்படி யோசிப்பாவா? இந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னா, யார சொல்ல அதை எப்படி வீசுவா, யார சொல்ல அது எப்படி வீசுவா, யார சொல்ல அவக்கு எப்படி மனம் வரும்? சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் எனவே எங்களால் ஏழுமான முறையில ரமலானுக்கு முன்னால நாங்கள் கண்ணியமான ஒரு மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ரமலானுக்கு முன்னால எவ்வளவு எவ்வளவு பாவங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறோம், என்னென்ன அநியாயங்கள் செய்திருக்கிறோம் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா செய்யக்கூடிய நல்ல அடியார்களாக மாறுறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக. நிச்சயமா நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரஹ்மானே, ஒவ்வொரு நாளும் எங்களால பாவம் நடக்குது யா அல்லாஹ், பாவம் செய்து செய்து அந்த பாவ கரங்களால கையேந்தி துவா செய்யறோம் யா அல்லாஹ். யாழ் எங்கட சகல பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நாங்க செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக சக்கராத்தில் எங்களை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ், நடு ரோட்ல மௌத்த தந்துடாத ரஹ்மானே, ஆக்சிடென்ட்ல மௌத்தாக வச்சிடாத யா அல்லாஹ், நெருப்புல எரிஞ்சு நீர்ல மூழ்கி மௌத்தாகிறத விட்டு பாதுகாத்துடு யா அல்லாஹ், சாலிஹான முறையில மௌத்த தாயா அல்லாஹ், நல்ல மௌத்த எங்களுக்கு தந்துடு யா அல்லாஹ். யாழ் எங்களுடைய சகல பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய தாய் தந்தைகளை செல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யாருடைய தாய் தந்தை கபராளிகளாக துணியால வாழ்றாங்களோ அவளுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயா. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவளுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வா ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.